ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழப்பய சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தேன் மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறது பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து மைதா மாவு வந்து அந்த டம்ளரில் 2 டம்ளர் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதோ ஒரு அளவு கப் எடுத்துக்கோங்க, ஸோ அதில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மைதா மாவு தான் இதுக்கு போடணும். உப்பு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது உப்பு வந்து நம்ம போட்டால் தான் அந்த ஸ்வீட் வந்து அதிகமாக நமக்கு எடுத்துக்கட்டும். ஸோ அதுக்காக உப்பு போடுறோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் மெஷர்மெண்ட் எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சும்மா தயிர் வந்து நிறைய ஊற்றினால கொஞ்சமாக ஊற்றினா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிலேபி பவுடர், அதாவது கலர் ஃபுட் கலர் வந்து நான் வந்து ஆரஞ்சு ரெட் அந்த மாதிரி கலர் இருக்கும் இல்லை, கேசரி கலர்னு. ஸோ அந்த ரெட் கலர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டேன். போட்டு நல்லா கை வச்சு மாவை பிசைஞ்சுக்கோங்க. மைதா மாவு ரொம்ப பிசைக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபுட் கலர் வந்து அப்படியே போடாதீங்க, தண்ணியில் கரைச்சி போட்டுக்கோங்க. நல்லா அதை கையில் பிசைஞ்சிக்கோங்க. சாப்பாடு எப்படி பிசையும் குழகலாம் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி மாவு இது பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் வந்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஃபுல்லாக சாஃப்டாக வரணும், அந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து சேர்த்து நான் பிசைஞ்சிட்ருக்கேன். ஏன்னா தயிர் ஊற்றுமே உள்ள குழக்கொலன்னு வந்துருச்சு. ஸோ நான் அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றலை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி சேர்த்துருக்கேன். நீங்கள் தயிர் கம்மியாக ஊற்றிங்கன்னா அப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். நான் தயிர் அதிகமாக ஊற்றுருக்கனால வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மாவு பருகி இந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும், லூஸாக பிணையணும். இப்போ பாருங்கள் மாவு பருகி எவ்வளோ குழக்கொலன்னு இருக்குது. ஸோ இந்தளவுக்கு இருந்தாவே போதும், இதையே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ட்ரை மாவு போட்டு போட்டு பாருங்கள், நான் வர மாவு போட்டேன். போட்டு பிசைஞ்சால் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். எப்போவுமே ஓரளவுக்கு தண்ணியோட பிசைஞ்சிட்டு அப்புறம் ட்ரை மாவு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா மாவு சூப்பரான ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஸோ இங்கே பாருங்க கரெக்டான பதம் வந்துருச்சு. இதையே வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருக்கலாம். அது ரொம்ப சாஃப்டாகிடும், நம்ம எந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு வந்து அது சாஃப்ட்னஸ் வரும். ஸோ அந்த சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா இப்படி கை வச்சு உள்ளங்கையில் வச்சு வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் மாவு ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் மாவு ஃபுல்லாக பிசைஞ்சேன், பாத்திரத்தில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அது கரெக்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம அர்த்தம். பாருங்கள் கொஞ்சம் கூட எதுலேயுமே இல்லை பாருங்களேன், பாத்திரம் வச்ச மாதிரியே இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கம்பல்சரி ஊற வைக்கணும். ஸோ முன்னாடியே பிசைஞ்சிட்டு 4 மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சிட்டேன். பாவு காய்ச்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. சர்க்கரை பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து 200 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஸோ 150 கிராம் வந்து நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். அதிகமாக போடணுன்னு இல்லை, இதில் அதிகமாக போட்டால் வேஸ்ட்டு தான் ஆகும். ஸோ அதனால் கம்மியாக நான் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். அந்தளவுக்கு சர்க்கரை போடலை. இப்போ வந்து தண்ணி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தண்ணி எடுத்து தான் நம்ம காய்ச்சணும். ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி பாவு காய்ச்சிக்கலாம். அங்கே சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாவு ரெடி ஆகட்டும். நான் ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் நல்லா. அது வந்து தண்ணி கம்பி பதம் ரொம்ப வரணும்னு கிடையாது, கம்பி பதத்துக்கு முதல் ஸ்டேஜ், அதாவது அந்த பிசு பிசுன்னு அப்பவும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்தால் போதும், ரொம்ப இது வரணும்னு இல்லை. ஏன்னா அப்போ தான் தேன் முட்டை அதுக்குள்ளே வந்து அந்த ஜூஸ் வந்து தேன் வந்து இறங்கணும். இதில் வந்து நீங்கள் தேன் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஆப்ஷனல் தான், சேர்த்தணும்னு அவசியமே கிடையாது. ஸோ பாவு காய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள், பாவு ரெடி ஆகிடுச்சு நல்லா. இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு, உள்ளே கெட்டியாகவும் இருக்குது. படுத்து பார்த்திங்கன்னா தேன் முட்டை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து வடைசட்டி வச்சுக்கோங்க, வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும், காஞ்சதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அதை தேன் முட்டை எப்படி சேஃப் கொண்டுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கண்ணா எப்படி வந்து நம்ம மாவு வந்து தேய்க்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைல்ஸில் வந்து, அதாவது நம்ம ஒரு காரையில் வந்து நல்லா ஈரமே இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு வர மாவை வந்து கொஞ்சம் போட்டு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதையும் வந்து ஒரு உருண்டையாக சேஃப் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து கீழே வச்சு நம்ம வந்து பூரிக்கடியில் தேய்க்கலாம். ஆனால் அந்தளவுக்கு வராது, ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே தேய்க்க முடியும். இதுனா ஓரளவு எவ்வளோ பெருசாக இருக்கும், ஸோ அந்தளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். மாவை வச்சு நல்லா பூரிக்கடையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க, ஓரளவுக்கு மெலிசாகவே தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சேஃப் கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து தேய்ச்சிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப மொத்தம் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சின்னதாக மூடி ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து எண்ணெய் டப்பா மூடி எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி வச்சு வச்சு நம்ம வந்து அதை அழுத்தி இது பண்ணிங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் சேஃப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அதை சேஃப் கொண்டு வந்துடலாம். நான் இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எல்லாமே வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இந்தளவுக்கு பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், காயின் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு ரவுண்டாக என்ன இது இருக்கோ அதை வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வந்து அதை எடுத்துக்கலாம். ட்ரை மாவு போட்டால் நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ட்ரை மாவு போடுறோம். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாருங்க எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், எல்லாத்தையும் அதை நம்ம ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். இப்போ நான் எண்ணெயில் போட்டு எடுக்கிறத காட்டுறேன், எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாவு பாருங்க கரெக்டான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா, பாவு ரொம்ப கெட்டியாக உள்ள தனியாக டல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தேன் மிட்டாய் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் அடுப்பில் சிம்மில் வச்சே போட்டுக்கோங்க. இது சீக்கிரம் வெந்துடும், அதனால் டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம், ரொம்ப வேக வைக்காதீங்க, அது ரொம்ப மொறுமொறுன்னு போயிடும். ஸோ நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன், இங்கே பாருங்கள் இப்படி தனித்தனியாக போட்டுக்கோங்க, சீக்கிரமாக அது இல்லாமல் வெந்துடும், திருப்பி திருப்பிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ வந்து கரண்டி வச்சு நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேகவீங்க, டபுள் சைடுமே நல்லா வேகணும். ஸோ அதனால் வந்து நான் வருங்க கரண்டி வச்சு கலறேன், இது ஒன்றும் ஆகாது உடையாது. இதே நீங்கள் சோடா உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் புஃப்னு எந்திரிச்சு வந்திருக்கும். ஸோ இது எந்திரிச்சு வரல, ஸோ இதுதான் என்னோட இதில் மிஸ்டேக் ஆனது, நீங்கள் போட்டுக்கோங்க. அப்பயும் வருங்க ஒன்று ரெண்டு நல்லா இதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சீக்கிரம் அடுப்பு நல்லா ஸ்பீடாக வச்சே போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கலர் பாருங்கள் மாறினாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாவு பாருங்கள் ரெடியாக இருக்குது, இப்போ பாவில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கலரிட்டு ஒரு வெயிட்லெஸ் அதாவது வெயிட்டான கல்லாக வந்து வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளே ஜூஸ் இறங்கும். ஸோ இந்த மாதிரி பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வெயிட் கல், அதாவது நம்ம அந்த அம்மிக்கல் சின்னது இருக்கு இல்லைங்களா, ஸோ அது மத்தியில் ஏதாவது ஒன்று வெயிட்டாக வச்சு அதில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஜூஸ் உள்ளே இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் ஊறிடுச்சு, எல்லாமே எடுத்தாச்சு, இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம், பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு, சூப்பராக சுவையான தேன் மிட்டாய் ரெடி. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லாயிருக்கு பாருங்கள், ரவுண்டாக நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாரு. தானே சோடா உப்பு போட மறந்ததுனால கொஞ்சம் சொதப்பி விட்டது. முதல் முறையாக செஞ்சு என்னோடது டேமேஜ் ஆனது இதுதான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். சோள கருது எங்க அம்மா செஞ்சது. குண்டானோட தின்னுட்டுருக்கா, முதல் முறையாக நான் செஞ்சதில் ஒரு சொதப்பனது இதுதான் பார்த்தீங்களா. லத்தியாசத்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மம்மி கூட்டிடுங்க. லத்தியாசா உங்களுக்கு எனக்கா மம்மிக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இப்பயே சப்ஸ்கிரைபர் மேடம் எவ்வளோ பாசம் இருக்கு, நாங்க எனக்கு தான் கொடுக்குறேன் நான் பார்த்தீங்களா. குண்டோனோட கொடுக்குறாங்க, ஐயோ தங்கமே இவரும் குண்டோனோட கொடுக்குறாங்க. வாய பாருங்களேன், வெல்ல முடியல அவனால், என்னாலேயே வெல்ல முடியல. சில மம்மிக்கு ஒன்று கொடுக்கு பாருங்க. எல்லாமே ஓகே, பட் வந்து என்னன்னா சோடா உப்பு இல்லை, அதனால நான் போடலை. ஸோ அதுதான் மிஸ்டேக். மற்றபடி எது சோடா உப்பு இல்லை, இல்லை மறந்துட்டேன்னு சொல்லுங்க. சோடா உப்பு மறந்துட்டேன், சாரி, சோடா உப்பு மறந்துட்டேன். மற்றபடி எல்லாமே சூப்பர், நல்லா தான் இருக்குது. அதாவது எதுவுமே இல்லாததுக்கு சாப்பிட்டா ஏதோ சாப்பிட்ணும் ஸ்வீட் அப்படின்னு தோணும்ல, அந்த டைமுக்கு இது ஓகே. மற்றபடி தேன் முட்டைக்கு இது ஓகே கிடையாது. ஸோ வேறு வழியில் செஞ்சுட்டேன், முதல் முறையாக நான் செஞ்சு என் வாழ்க்கையிலேயே வந்து சொதப்பினது இது தான். ஏவாவி மற்றபடி சூப்பராக வேறு லெவலில் செய்வேன். லத்தே செய்வேன் பாருங்கடா, பாருங்க இந்த தேன்முடைய சூப்பராக இருக்கு. லத்தேசே வேணான்னு சொல்லி மூடி வச்சிட்டேன் பாருங்க, அவனா அவனுக்கே பிடிக்கலையாட்டு இருக்கு. அவன் ரெண்டு இடத்துல மென்று பார்த்தா மெல்ல முடியல, அதுலேயே போய் மூடி வைக்கிறான், கொட்டிடும். அப்பா
இவ்வளோ நேரம் ஒருத்தி கெஞ்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் கூட கொடுக்கல. நீங்க